ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் நியமனம். காலி பணியிடங்களை அதிகரிக்க தேர்வர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. மேலும் பிடி மற்றும் பிஆர்டியோடைய செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றிய ஒரு முக்கிய தகவலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் நியமனத்தின் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று டிஆர்பி தேர்வு எழுதிய தேர்வர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 2767 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக ஜூலை 21 போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டது. ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்திய இந்த தேர்வை பல்வேறு மையங்களில் 25,000 மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள். இந்த நிலையில் போட்டித் தேர்வை நடத்தி 1.5 ஆகியும் இன்னும் உத்தேச விடைகள் கீ ஆன்சர்ஸ் எதுவுமே வெளியிடப்படவில்லை. இதை உடனடியாக வெளியிட வேண்டும், காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை உடனடியாக அதிகரிக்க வேண்டும் என்று டிஆர்பிக்கு தேர்வர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது தொடர்பாக தேர்வர்கள் கூறியதாவது, அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் 1768 பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பின்னர் காலியிடங்களின் எண்ணிக்கை 2768 உயர்த்தப்பட்டது. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு தேர்வு முடிந்து 1.5 ஆகியும் இன்னும் ஆன்சர் கீ வெளியிடாதது வருத்தத்தை குறிக்கிறதுங்க. ஸோ தேர்வு முடிந்து ஒரே மாதத்தில் கீ ஆன்சர் வெளியிடப்படும். ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வுகளில் கீ ஆன்சர் வெளியிடுவதே பல மாதங்கள் ஆகிவிடுகிறது. ஸோ அரசு நிர்ணயித்துள்ள ஆசிரியர் மாணவர்களின் விகிதாச்சாரப்படி இடைநிலை ஆசிரியர்கள் பதவியில் 8,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்த ஏற்பாடுகளும் செஞ்சுருக்காங்க. கடந்த 12 அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் நியமனம் எதுவுமே நடைபெற இல்லை. எனவே காலியாக உள்ள 8,000 அரசு ஆசிரியர் பணியிடங்களையும் தற்பொழுது நடந்துள்ள போட்டித் தேர்வை கொண்டு நிரப்ப தொடக்க கல்வி இயக்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்வு எழுதியவர்கள் அனைவருமே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள். காலி பணியிடங்களை அதிகரித்தால் கூடுதல் ஆசிரியர்கள் பணிவாய்ப்பு பெறுவர். எனவே அடுத்து புதிய ஆசிரியர்களை தேர்வு செய்வதில் ஏற்படும் கால வரையும் தவிர்க்கப்படும் என்று, அரசு பள்ளி மாணவர்கள் தரமான கல்வியை கிடைக்கும் என்றும் இவர்கள் கூறியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஇடி மற்றும் பிஆர்டியோடைய செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்று இல்லைன்னா நாளை வெளியிட போகிறாங்க. ஸோ இதற்குண்டான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடக்கிறாங்க. ஸோ அது மட்டுமே இல்லை, பிடி மற்றும் பிஆர்டியோடைய வேகன்சிஸ் பட்டியலையும் நமக்கு உயர்த்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களை, இந்த மாதிரி புது புது தகவல்கள் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.